Hi students, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 8th மேக்ஸ் புக்கில் ஏற்கனவே டாப்பிக்கில் எக்ஸசைஸ் 3.7 8th சம் பார்க்க போகிறோம். சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரண்டு இலக்கங்களை கொண்ட ஓர் எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. அந்த எண்ணிலிருந்து 27 கழிக்க அவ்வெண்களின் இலக்கங்கள் இடமாறிவிடுமெனில் அவ்வெண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த சம்மோட ஆன்சர் பார்க்க போகிறோம். அவங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இரண்டு இலக்கங்களை கொண்ட ஒரு எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இலக்கம் இரண்டு இலக்க எண் என்னன்னு சொல்லலை. ஓகேவா? அப்போது அந்த நம்பர் நமக்கு தெரியலை. எப்போதுமே நம்ம தெரியாத நம்பரை என்ன வச்சுருப்போம் அப்படின்னா எக்ஸ் ஒய் அப்படின்னு வச்சுருப்போம். இனி எக்ஸ்னு வச்சுருப்போம் இல்லாட்டி ஒய்னு வச்சுருப்போம். இது வந்து இரண்டு இலக்க எண்ணுங்கிறதுனால நம்ம எப்படி வச்சுக்கோம் அப்படின்னா இரண்டு இலக்க எண் எக்ஸ் ஒய் எண்க அப்படின்னு. இரண்டு இலக்கம்னா ரெண்டு நம்பர் இருக்கணும். ஓகேவா? அதை தான் என்ன அப்படின்னா இரண்டு இலக்க எண் சொல்லுவோம். அதனால ரெண்டு நம்பர் வேணுங்கிறதுனால நம்ம எக்ஸ் ஒய் அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ நாம் அந்த ஸ்டெப்பில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போது 91 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. இதுவும் ஈர் இலக்க நம்பர் தான், இரண்டு இலக்க எண். ஓகேவா? இதை இடமதிப்பு வரிசையில் பிரித்து விரிவுபடுத்தி எழுதணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து 10th இடம், இது 1st இடம். அப்புறம் எப்படி எழுதுவோம் அப்படின்னா 9 × 10 ப்ளஸ் 1 × 1. இது 1st இடத்துல இருக்குது இந்த 1, இந்த 9 வந்து 10th இடத்துல இருக்குது. அப்போ எப்படி வரும்? 90 + 1. 1 கூட எதை பெருக்கினாலும் 1 வரும். இதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 91 வரும். ஓகேவா? இது மாதிரி விரித்து எழுதி இப்படி கொண்டு வந்திருப்போம். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை ரைப் பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது எக்ஸ் வந்து 8th இடத்துல இருக்குது, 10th இடத்துல இருக்குது, ஒய் வந்து 1st இடத்துல இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், 10th இடத்துக்கு என்ன பண்ணணும், 10x இது மாதிரி ரைப் பண்ண போகிறோம். 10x + y அது இது மாதிரி விரிச்சு இதை எழுத போகிறோம். ஓகேவா? அப்போ 10th இடத்துல எக்ஸ் இருக்கனால 10x, 1st இடத்துல ஒய் இருக்கனால 1y போடுவோம். அந்த 1 போடாட்டியும் உனக்கு 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ என்ன வரும் அப்படின்னா 10x + y. ஓகேவா? இதுதான் வரும் நம்ம இதுமாரி விரிச்சு எழுதுனா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இலக்கங்களின் கூடுதல் 9 சொல்லிட்டாங்க. ஓகேவா? நம்ம எடுத்துருக்க நம்பர் என்ன, எக்ஸ் ஒய், இதை ரெண்டையும் கூட்டினா 9 வருமா. அப்போ என்ன செய்யணும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டையும் கூட்ட சொல்லியிருக்கனால நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம், கூடுதல் 9 அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ மட்டும் வேணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒய்யை மட்டும் வச்சுக்கோம். பாக்கி எல்லாத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வரும்போது எக்ஸ் இங்கே ப்ளஸில் இருக்குது, இந்த சைடு வரும்போது மைனஸாக மாறிடும். ஸோ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஒய் =9 − x வந்துருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஒய்யோட வேல்யூ என்ன பண்ண போகிறோம், இதில் போய் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போது 10x ஒய்க்கு பொதுவாக என்ன அப்படின்னா 9 − x இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே 10x இருக்குது, இங்கே −1x இருக்குது. அப்போ 10x ஒரு எக்ஸ் போச்சுன்னா ப்ளஸ்ஸு என்ன வரும் அப்படின்னா 9x + 9 வரும். ஓகேவா? இது வந்து ஒரிஜினலாக இந்த நம்பருக்கு வந்த ஆன்சர் நம்மளுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதோட வேல்யூ வந்து இடமாறும் பொழுது, இடமாறணும் அப்படின்னா இங்கே உள்ளது இங்கே வந்துடும், இங்கே உள்ள எக்ஸ் இங்கே வந்துடும். அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இலக்கங்கள் தான் இடமாறப்போகுது. நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா எக்ஸ் ஒய்னு வச்சுருக்கோம் இலக்கங்களை. ஓகேவா? இந்த இலக்கங்கள் இடமாறும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த ஒய் இங்கேயும் இந்த எக்ஸ் இங்கேயும் வந்துடும். அப்போ எப்படி வரும் அப்படின்னா ஒய் எக்ஸ்னு வரும். ஓகேவா? இதை நம்ம ஃபஸ்ட்டு ரை பண்ண மாதிரி இது 10th இடம், இது 1st இடமா. அப்போ இதை எப்படி எழுதுவோம், 10y + x பண்ணுவோம். ஓகேவா? அதை தான் என்ன பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னா இந்த ஒய் இங்கேயும் இந்த எக்ஸ் இங்கே எழுதுவோம்னு சொன்னோம். ஓகேவா? இப்போ இடமாறும்போது நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 10y + x வந்திருக்கு. ஓகேவா? இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ தெரியும். ஓகேவா? ஒய்யோட வேல்யூ என்ன, 9 − x இருக்குது. ஸோ இங்கேயும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒய்க்கு பொதுவாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம். ஒய்யோட வேல்யூ 9 − x + x. ஓகேவா? இதை உள்ள பிறகுனா 90 − 10x + x வரும். ஓகேவா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 90 அப்படியே வச்சுருப்போம். 10x ஒரே எக்ஸ் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு 9 வரும். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால −9x. ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா இடமாறிய மதிப்பு. ஓகேவா? அதாவது புதிய வேல்யூ. புதிய மதிப்பு. ஓகேவா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த நம்பர்லேருந்து எதற்கு மைனஸ் பண்ணணும் அப்படின்னா −27 மைனஸ் பண்ணும்போது
இந்த இடமாறிய மதிப்பு நம்மளுக்கு கிடைக்குமா? ஓகேவா? அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, 9x + 9 இதுதான் ஒரிஜினல் நம்பர். இதுலேருந்து 27 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சராக 90 - 9x இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவல் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்லாம் ஒன் சைடாகவும் நம்பர்ஸ்லாம் ஒன் சைடாகவும் கொண்டு வர போகிறோம். ஓகேவா? இப்போ 9x இங்கே மைனஸில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக மாறிடும். 90 இங்கே மைனஸில் இருக்கிறது இந்த சைடு வரும்போது +27 வரும். இங்கே மைனஸில் இருக்குது ப்ளஸ்ஸில் இருக்குது இந்த சைடு வரும்போது மைனஸாக மாறிடும். ஸோ இப்போ 90 - 27 கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, 7 - 11. ஓகேவா? 117 -9 இருக்குது. இங்கே இது ரெண்டையும் கூட்டினா 18x வரும். இப்போ 107 - 9 மைனஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, 14 - 9 போச்சுன்னா எத்தனை அப்படின்னா 8. இங்கே 0 இருக்கும், இங்கே 1 இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன வரும் அப்படின்னா, 18x = 108 வந்துருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, 18 அப்படியே எக்ஸு தான் நம்மளுக்கு வேணும். ஸோ எக்ஸை மட்டும் வச்சுருப்போம். இது இங்கே பெருக்கில் இருக்குது, இந்த சைடு வரும்போது வகுத்தலாம் மாறிடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ரெண்டாம் வாய்ப்பில் அடித்தோம்னா 9, 10, 4. சரிங்களா? இப்போ 9 அடித்தோம்னா 1, 9, 9. 6, 9 எத்தனை அப்படின்னா 54. அப்போ x = 6 வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ 6 கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இப்போ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு வேணும். y = நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, y = 9 - x வச்சுருக்கோம். இதில் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? y = 9 - x - 6. அப்போ y = 9 - 6 போச்சுன்னா 3. இதுதான் பெரிய நம்பர், அதுக்கு என்ன சைன் இருக்குன்னா ப்ளஸ் இருக்குது. அப்போ +3. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, x = 6 கிடச்சிருக்கு. y = என்ன கிடச்சிருக்கு, 3 கிடச்சிருக்கு. ஓகேவா? அப்போது நம்ம அந்த ஈரலுக்கு என்ன நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, xy அப்படின்னு வச்சுருக்கோம். ஓகேவா? அப்போது எக்ஸுக்கு பொதுவாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 6. ஒய்க்கு பொதுவாக 3 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த என் நம்பர் நம்மளுக்கு என்ன அப்படின்னா, அந்த எண் = 63. இதுவும் ஈர இலக்கையும் தான். ஓகேவா? ஸோ இந்த சம்மோட ஆன்சர் 63. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.